Hi friends, this is my first video. Welcome to my channel, All Birds Info. In the video, we will talk about a white breasted water. Did you know white breasted water? I am a white breasted water. இதுக்கு ஃபுட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் வளர்த்துருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்காது. இது ஒரு வைல்ட் பேர்ட், கடையிலெல்லாம் விற்காது, அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி வளர்க்கலாம், சரிங்களா? ஆனால் அது அம்மா கிட்டேருந்து பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது பாவம், ஓகேவா? நெக்ஸ்ட், இதை ரெஸ்கியூ பண்ணுறது எப்படின்னா, சொல்கிறது எப்படின்னா, இப்போ அதோடய பேரண்ட் இல்லை, அது மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, இல்லை அது இறந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நான் மட்டும் எடுத்துருவாங்க. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னா, ஒரு ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ணிச்சு அது ஃபேமிலியை, அதனால் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அதனால் நான் காப்பாற்றி நான் வளர்த்து அது ஒரு யங் ஸ்டேஜுக்கு வந்தது. நாங்கள் ஊரில் இல்லாததுனால அதுக்கப்புறம் அதோடய ஜோடி தேடி பிடிச்சி ரெண்டு எடுத்துன்னு வந்தான். ஒன்று இறந்துடுச்சு, ஒன்று தான் இருந்தது, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு ஒன்று. அது ஒன்று வளர்ந்து நல்லா பெருசாகி போயிடுச்சு. இதுக்கு ஃபுட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா, ரைஸ் சாப்பிடும், எர்த்வார்ம் சாப்பிடும், ஃபிஷ்ஷுக்கு போடுவாங்க பிளட் வார்ம்ஸ், ட்ரை வார்ம் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுங்க, அந்த மாதிரி எல்லாமே போடலாம். இன்செக்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிடும் நல்லா, அதனால் நீங்கள் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ஃபிஷ்ஷு வளர்க்குற மாதிரி தான் ரொம்ப ஈஸி, ஈஸியாக அதுக்கு ஃபுட்டு எல்லாமே. நீங்கள் காசு கொடுத்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தமாரி வளங்க. ஆனால் சப்போஸ் அது வந்து சாக மட்டும் விட்டுறாதீங்க, உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா எடுத்து எப்படியாச்சும் காப்பாற்றியாச்சும் விட்டுருங்க, ஏன்னா இல்லைனா செத்து போயிடும். அதேமாரி எடுத்துகிட்டு வரதா இருந்தால் ரொம்ப சின்னதாக எடுத்துருவாங்க, அந்த மில்க் டீத் இருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களால் காப்பாற்ற முடியும். இப்போ வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டமும் கூட, ஏன்னா அது பெருசானதாக கண்டுபிடிக்க முடியும். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து மேல் வந்து ஃபீமேலை விட பெருசாக இருக்கும், ஃபீமேலு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீக் மேலே ஒரு ரெட் கலரு டாட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து மேலுக்கும் கொஞ்சம் தின்னாக பெருசாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து சின்னதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது இதோட. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுற மறந்துடாதீங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.